الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تتخذوا بطانة من دونكم لا يألونكم خبالا وَدُّوا مَا عَنِتُمْ قَدْ بَدَتِ الْبَغْضَاءُ مِنْ أَفْوَاهِهِمْ وَمَا تُخْفِي صُدُورُهُمْ أَكْبَرُ قَدْ بَيَّنَّا لَكُمُ الْآيَاتِ إِنْ كُنْتُمْ تَعْقِلُونَ சூரத்து ஆல் இம்ரான். சூரத்து ஆல் இம்ரானின் 118வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம் தமிழ் தர்ஜுமா. இறை நம்பிக்கையாளர்களே, உங்கள் மார்க்கத்தவர் அவர்களை அன்றி வேறு எவரையும் நீங்கள் அந்தரங்க கூட்டாளிகளாக்கி கொள்ளாதீர்கள். ஏனெனில் உங்களுக்கு அவர்கள் தீங்கு செய்வதில் குறைவு செய்ய மாட்டார்கள். நீங்கள் துன்பப்படுவதை அவர்கள் விரும்புகின்றனர். அவர்களுடைய வாய்களிலிருந்து கடும் பகை திட்டமாக தெளிவாக வெளியாகிவிட்டது. அவர்களின் நெஞ்சங்கள் மறைத்து வைத்திருப்பதோ இன்னும் அதிகமாகும். உங்களுக்கு அவர்களின் அடையாளங்களை திட்டமாக நாம் தெளிவாக்கிவிட்டோம். நீங்கள் உணர்வுடையோராக இருந்தால் இதை விளங்கி நடந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்கிறான். சஹாபாக்கள் இஸ்லாமிய மார்க்கம் வருவதற்கு முன்னால் யஹூதிகளுடன் நஸ்ரானிகளிடம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக, ஆலோசனை செய்யக்கூடியவர்களாக, ரொம்ப தோழமையுடையவர்களாக, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லக்கூடிய அந்த நெருங்கிய நட்பை ஆரம்பித்தான் யகுதிகளோட சகாபாக்கள் வைத்திருந்தாங்க. இஸ்லாமிய மார்க்கம் வந்ததற்கு பின்னாலையும் இதே நிலைமை தொடர்ந்துச்சு. எதா இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் மசோரா செய்யறது, அவங்கள்ட்ட போய் அந்த ஆலோசனை செய்யறது, அவங்கள்ட்ட எதா இருந்தாலும் சொல்றது, ரகசியங்கள் அவங்கள்ட்ட போய் பகிர்ந்து கொள்வது, இந்த பழக்கம் சகாபாக்கள்ட்ட இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு ரகசியம்னா போய் அவங்கள்ட்ட உடனே ஆலோசனை செய்வாங்க. வியாபார விஷயமா இஸ்லாமிய மார்க்கம் வந்ததற்கு பின்னாலே இந்த விஷயத்தை அல்லாஹால தடை செய்வதற்காக வேண்டித்தான் இந்த ஆயத்தை அல்லாஹால இறக்கி வைத்தான். இந்து உங்கள் மார்க்கம் அல்லாதவர்களை தவிர வேறு யாரை நீங்கள் உச்ச தோழராக நண்பராக ஆக்கிக்கொள்ள வேண்டாம். அதாவது இஸ்லாமியர்களை தவிர வேறு எந்த மார்க்கத்திலே உள்ளவரையும் நீங்கள் தோழர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டாம் என்பதால் அல்லாஹால அந்த ஆயத்தில் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா ஸரீரி தீனி, ஒரு மனிதன் தன்னுடைய அல் மர்உ ஒரு மனிதன் மா ஸரீரி தீனி, தன்னுடைய தோழன் எந்த மார்க்கத்தில் இருக்கிறானோ அதே மார்க்கத்தில் தான் இந்த மனிதனும் ஆகிவிடுவான். எல்லோரும் பயிற்சாலி. எனவே யார் கூட நட்பு கொள்கிறோமோ அவர்களை பார்த்து நாம் நட்பு கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை 50 வருடம் அரணாக நின்று பாதுகாத்த அபுதாலி, அபுதாலிக்கு அல்லாஹ் தஆலா ஏன் ஈமானை கொடுக்கல? 50 வருஷம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரணா இருந்தாங்க. எந்த அபுதாலி ஹயாத்தோட இருக்கிற வரைக்கும், உயிரோட இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் அந்த காஃபிர்களால குறைசிகளால நெருங்கவே முடியல. அப்படிப்பட்ட அபூதாலி கடைசி வரைக்கும் ஏன் ஈமான் அல்லாஹால அவருக்கு கொடுக்கல? இப்போ அந்த அதன் பின்னணியிலே வரலாறுகளில் கிதாபுகளில் எழுதுவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தரம் அபூதாலிபினுடைய சக்கராத்துக்கு வந்த நேரம். அப்ப போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க, வர்றாங்க, வந்து அபூதாலி படுத்து கிடக்குறாங்க. படுத்து கிடக்கும் பொழுது அபூதாலி பார்க்குறாங்க ரசூலுல்லாஹ, பார்த்து ஒரு சில உபதேசங்கள் எல்லாம் செய்கிறாங்க. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருக்கிறாங்க? அபூதாலிபினுடைய வலது பக்கம் இருக்கிறாங்க. இடது பக்கம் யார் இருக்கிறாங்க? அந்த ஊரினுடைய காஃபிர்கள், அதாவது குரைஷி கூட்டத்தினுடைய காஃபிர் கூட்டத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய அபு ஜஹல், வலிது, இதுமா, ஷைபா, இவங்கள்லாம் இருக்கிறாங்க இடது பக்கம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில உபதேசங்களை செய்கிறாங்க. கவலைகளும் சொல்கிறாங்க, எனக்கு அடுத்து உங்களை யார் பாதுகாப்பான்னு தெரியல, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பு ஒரு சில விஷயங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, சிறிய தந்தையை பார்த்து சிறிய தந்தைக்கு ஈமானை ஏற்றுக்கங்க.
கடைசி தரணும் சக்கராத்திரி அந்த வேலை, உயிர் பெரிய போகிற அந்த வேலை. அப்ப அபூதாலி ரசூல் சல்லல்லாஹு சொல்றாங்க, இஸ்லாமுல வந்துருங்க கலிமா சொல்லிட்டீங்கன்னா என்ன செய்யும், ஏன்னா ரசூல் சல்லல்லாஹு ரசூல 50 வருஷம் பாதுகாத்துருக்கீங்க, நீங்க ஒரே ஒரு உங்களுடைய நாவால கலிமா மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும், அல்லாஹு தாரா உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்த கொடுப்போம் அப்படின்னாங்க ரசூல்லா. இவரு அபூதாலி பாக்குறாரு, பார்த்துட்டு கடைசியில இந்த பக்கத்து இருக்கிறார், தன்னுடைய நண்பர்கள் இருக்கக்கூடிய அபூஜஹல் வலியில் இருந்துமா செய்வான், இவங்களுடைய பக்கம் அபூதாலி திரும்பினோடனே அபூதாலி அபூஜஹல்லாம் நண்பர்கள், இப்போ நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க, இல்லை உங்களுடைய மகன் வந்து சூனியக்காரர், அதெல்லாம் நீங்கள் வழிபடாதீங்க, நம்ம இன்னைக்குமே நம்ம நல்லா தீங்கி ஆபாயம், நம்ம இன்னைக்குமே நம்மளுடைய முன்னோர்களுடைய மார்க்கத்தில் தான் இருக்கணும், அதை இதை நீங்கள் செய்யாதீங்க, விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கடினமாக சொன்னாங்களேயே அவருடைய ரூ உடலை விட்டு பெறுகிறது. ஆக இதனுடைய பின்னணி எழுதுவார்கள், ஒரு மனிதன் எந்த மனிதனிடத்தில் உயர்ந்த அந்த நெருங்கிய நட்பு வைத்திருக்கிறானோ அவருடைய மார்க்கம் இவருக்கு வரும், அல்லது இவருடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அவர் தடை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு யூதர் பணிவிடை செய்திருந்தார், சின்ன சிறு வயசு பையன் யூதனாக இருக்கக்கூடிய சிறுவன் பணிவிடை செய்து கொண்டிருந்தான், ரசூலுல்லாஹி ஒழுசிய தண்ணி எடுத்துக்கிறது அந்த விஷயங்களை ஒரு யூத சிறுவன் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த யூத சிறுவன் ஒரு நோய்வாய்ப்பட்டு அவர் மரணமாகக்கூடிய அந்த சூழ்நிலையும் அதே மாதிரி ரசூலுல்லா வர்றாங்க, வந்து எப்படி அபூதாலிப்பட்ட இஸ்லாத்தை எட்டி வச்சாங்களோ அதே மாதிரி இந்த யூத சிறுவன் தனது பணிவை செய்த அந்த யூத சிறுவனிடத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்றாங்க, இஸ்லாத்தை எட்டி வைக்கிறாங்க, இந்த மாதிரி இஸ்லாத்துல வந்திருக்கா அல்லாஹ் தஆலா உனக்கு உயர்ந்த அந்தஸ்து தருவான உடனே அவரும் பார்க்கிறாரு, தன்னுடைய தந்தையே பார்க்கிறாரு, இந்த பக்கம் யாருன்னா தன்னுடைய தந்தை, தன்னுடைய தந்தை சொல்றாரு, அதி அபல் காசிம் அபுல் காசிம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படியே நீ கேளுப்பான்றார் அவருடைய தந்தை. உடனே கடைசி சுகாதாரத்தை அந்த வேலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு கலிமா சொல்லி மவுத்து உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்குள்ள வந்து மௌத்தாகிறார். இரண்டு நபர்களுக்கும் என்ன வித்தியாசம், அங்கே அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 50 வருடங்கள் அரணாக பாதுகாத்தாலும் அவர் நட்பு வைத்திருந்தது அபூஜஹல் வலீத் உத்பா ஷைபா போன்ற காஃபிர்களுடைய கூட்டத்தினுடைய தலைவர்களோடு நட்பு வைத்திருந்தார். இங்கு இவர் யூதராக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் சஹாபாக்களோடும் நட்பு வைத்திருந்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா இந்த யூத சிறுவனுக்கு அல்லாஹ் தஆலா கடைசி தருணத்தில் இஸ்லாத்தை கொடுத்தார். நாம் யாரோடு நட்பு வைக்கின்றோமோ நண்பனுடைய மார்க்கத்தில் தான் இருப்பான், எனவே யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் பார்த்து நட்பு கொள்ளுங்கள், நட்பு தோழமை வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஏன்னா என்னதான் நாம நட்பு வைத்தாலும் இன்னமும் முஷ்ரிக்கும் நஜிஸும், முஷ்ரிக்குகளுக்கு அவர்களுடைய குணம் அப்படித்தான் இருக்கும். உங்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதில் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், குறை வைக்க மாட்டார்கள், எப்பவுமே உங்களை குழப்பத்தில் ஆழ்த்திட்டே இருப்பாங்க, அனைத்தும் உங்களுடைய நீங்கள் துன்பப்படுவதை தான் அவர்கள் உண்புகிறார்கள், அது பதத்தில் கவலாது நட்பாகும், வெளிப்படையாக வேண்டுமானால் அவர்கள் உங்களுடன் நட்பு வைத்துக் கொள்ளலாம், ஆனால் உள்ரங்கத்தில் உங்களுடன் உண்டான அந்த உங்களை எதிரியாக பார்க்கக்கூடிய எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துக்களை நமக்கு சொல்லி தருகிறான். இன்னைக்கு எல்லாரும் நடிகார்களே, நட்பு என்பது யாருடன் நட்பு கொள்கிறோமோ அவர்களுடன் அல் மரணம் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், ஒரு மனிதன் யாருடன் நட்பு கொள்கிறானோ தோழமை வைத்துக் கொள்கிறானோ அவர்களுடன் தான் நாளை மறுமையில் இருப்பான். எனவே உயர்ந்த உன்னதமான மனிதர்களுடன் நீங்கள் தோழமை வைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இன்னைக்கு எல்லாரும் நடிகார்கள், எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் உயர்ந்த உன்னதமான சாலிகான மனிதர்களோடு நட்பு வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தர உரிவானாக. ஆஹரது அழவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஸ்ஹது அல்லா இலாஹா இல்லா அந்த அஸ்தகஃபிருக்க வ அதூப் இலைக் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் சலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சல்லல்லாஹ்.